ஒரு ஜோடி, ஒரு காதல் ஜோடி, மூணு ரியல் லைஃப் மேரிட் கப்பலை டார்கெட் பண்ணி அந்த வெவ்வேறு காதல் ஜோடியோட வாழ்க்கையில் நுழைஞ்சி அந்த அழகான வாழ்க்கையை நாசமாக்கி சின்ன பின்னமாக்கி அதே பார்ட்னர்ஸ் கிடையில் ஒருத்தருக்கு ஒருத்தர் மேலே சந்தேகத்தை வர வச்சு நிம்மதியாக வாழ்ந்துக்கிட்டு இருந்த அந்த மூணு காதல் ஜோடிகளோட வாழ்க்கையை வீரோடு அறுத்து எரிஞ்சு அந்த காதல் ஜோடிகளுக்கு சாவுனா என்னன்ற பயத்தை கண்மாடி காட்டுறாங்க. இந்த அழகான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்க மூணு ஜோடிகளோட வாழ்க்கையில் நுழைஞ்ச இந்த இரண்டு ஜோடி யார்? அவங்க இந்த ஜோடி இந்த மூணு பேரை சூஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்ன? அவங்களோட அழகான வாழ்க்கையை ஏன் சிதைக்கணும்? இது இவங்களுக்கு என்ன தரும்? பின்னாடி யார் இருக்காங்க? இவங்க இப்படி செய்கிறதுக்கான காரணம் தான் என்ன? இதுக்கு பின்னணியில் வேறு யார் இருக்காங்க? இதற்கான பதில் இந்த புக்கில் நோவனில் சக்கரவர்த்தி கொடுத்துருக்காரு. இப்போ இந்த புக்கை பற்றி கொஞ்சம் பேசுவோம். இந்த புக் ஒரு த்ரில்லர். எனக்கு ஆல்ரெடி இந்த புக்கோட ஆத்தர் நோவனில் சக்கரவர்த்தி ரைட்டிங்ஸ் மேலே ஒரு பெரிய கிரேஸ் இருக்குன்னு தான் சொல்லணும். இவரோட தி ஸ்ட்ரேஞ்சர் ட்ரைலஜின்ற புக்கை படிச்சுட்டு நான் அப்படியே மிரண்டேன். எப்போ இவ்வளோ நாள் இந்த ஆள் எங்கடா இருந்தார், இவ்வளோ வெறித்தனமாக எழுதுறாருன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு இருந்துச்சு. அப்படி இருக்கும் பொழுது நான் இந்த புக்கை படித்தப்போ இந்த புக் தி ஸ்ட்ரேஞ்சர் ட்ரைலஜி அளவுக்கு வரலனாலும் அதுக்கு 80% கிட்ட மேட்ச் ஆகிடுச்சுன்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு செம்மையாக இந்த புக் படிக்கும்போது. நோவனில் சக்கரவர்த்தினாலே த்ரில்லர் தான். இந்த புக்கும் அதுக்கு ஒரு விதிவிலக்கு இல்லை. எப்போவுமே நோவனில் சக்கரவர்த்தி ஒரு கதையை நாம் எதிர்பார்க்குற மாதிரி அப்ரோச் பண்ணவே மாட்டார். அவர் ஒரு ஆங்கிள் அப்ரோச் பண்ணி ஒரு மாதிரி ஒரு மான்ஸ்டர்ஸாக இருக்கும், ஒரே ராவாக இருக்கும்ன்ற மாதிரி சொல்லலாம் அவரோட ஸ்டோரிஸ் எல்லாமே. இந்த ஸ்டோரியில் ரேண்டமாக மூணு கப்பலை சூஸ் பண்ணி அவங்க லைஃப் டிஸ்ட்ராக ஆகிற விதம், அவங்களுக்குள்ள சண்டைகள் ஏற்படுத்துறது, சில சின்ன விஷயம் தான், சண்டைகள் வராத இருந்தாலும் அவங்களை டிஸ்டர்ப் பண்ண முடிவு பண்ணிட்டாங்க இந்த கப்பல். ஸோ எப்படி அவங்க டிஸ்டர்ப் பண்ணுறாங்கன்னு எழுதின விஷயங்கள்லாம் ரொம்பவே நல்லா எழுதியிருக்காரு ஆத்தர். இந்த புக்கில் மூணு ஜோடிகள் கதையிலும் தனித்தனியாக இருக்கும். ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 80 pages அந்த மாதிரி, அடுத்த 50 pages அந்த மாதிரி இருக்கும். மூணு கதைகளும் ஒன்றுதுக்கு ஒன்று சலிச்சதுலேருந்தால் சொல்லணும். நீங்கள் புக் டைட்டில் பார்த்துட்டு இது ஒரு ரொமான்டிக் த்ரில்லராக இருக்கும், ரொமான்டிக் ஸ்டோரியாக இருக்கும், சாதாரண ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னு நினச்சிங்கன்னா அது உங்களோட பெரிய தப்பு. இது ஒரு த்ரில்லர், ஃபாஸ்ட் பேஸ் த்ரில்லராக எடுத்துகிட்டு போயிருப்பார் ஹாத்தர். பட் எந்த அளவுக்கு கதை நல்லாயிருக்குன்னு நான் சொல்கிறேனோ அதே மாதிரி சில இடங்களில் போர் அடிக்க ஆரம்பிச்சது, ரொம்ப ஸ்லோவாக போகிற இடங்கள் இருந்துச்சு. இருந்தாலும் மொத்தமாக படித்து முடிச்சுட்டு பார்க்கும்போது இந்த புக் வழக்கம் போல் நோவனில் சக்கரவர்த்தி புக்ஸோட செம்ம ராவான புக்குன்னு தான் சொல்லணும். மொத்தத்தில் சொசைட்டியில் இந்த மாதிரி ஆட்கள் இருப்பாங்க, இந்த மாதிரியும் அவங்களோட வாழ்க்கை முறைகள் இருக்கும் அப்படின்ற மாதிரி விஷயங்களை நம்ம புக்ஸ் படிக்கும்போது தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி புக்ஸ் படிக்கும்போது தெரிஞ்சிக்கும் போது ரொம்ப விசித்திரமாக இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த புக்குக்கு என்னோடய ரேட்டிங்ஸ் 5க்கு 3.8 stars.